வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு ரிச்சஸ் கபூசே சமையல் அண்ட் ஹெல்த் கேர். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஆணி காலால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க, அதை எப்படி ஈஸியா ரிமூவ் பண்றதுங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நாம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா அமிர்தாஞ்சனோட டீ கான் கேப்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே உங்களுக்கு ஆணிக்கால் இருக்கோ அங்கே நீங்கள் ஒட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் அந்த ஆணிக்கால் வந்து ரிமூவ் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீ கான் கேப்ஸில் வந்துட்டு 4 யூனிட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஒட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்கான ஆக்டிங் இருக்கும், ஒரு சூத்திங் எஃபெக்ட் கொடுக்கும், லாங் லாஸ்டிங்கான ரிலீஃப் உங்களுக்கு கொடுக்கும். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். இது வந்துட்டு எக்ஸ்டர்னல் யூஸ்க்காக மட்டும்தான், இது நீங்கள் வந்துட்டு ஸ்வாலோ பண்ணிடக்கூடாது. ஸோ இதை நான் உங்களுக்கு இப்போ பிரித்து காமிக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்க, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு கைடுமே கொடுத்துருப்பாங்க, அதாவது இது யூஸ் பண்ணுறதுக்கான யூசர் மேனுவலும் கொடுத்துருப்பாங்க. அது வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜில் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இதில் 4 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு உங்கள் காலில் ஒட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் காலை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா க்ளீனாக வந்துட்டு வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இதை நீங்கள் எங்கே அந்த ஆணி காலோட அந்த காயம் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் வாஷ் பண்ணாமல் ஒட்டினீங்க அப்படின்னா அது சரியாக என்ன ஆகாதுன்னா உங்கள் காலோட ஸ்டிக் ஆகாது. ஸோ பாருங்கள், நம்ம நார்மலாக பேண்டெய்டு ஒட்டுவோம்ல அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ ரெண்டு சைடும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டு இருக்குல்ல அதை கரெக்டாக வந்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆணி காலோட இது இருக்கோ அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ரவுண்டு வந்துட்டு ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ரவுண்டு வந்துட்டு கரெக்டாக உங்களோட ஆணி கால் இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் பதிகிற மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஒட்டணும். ஸோ கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கோங்க. கரெக்டாக என்ன பண்ணுங்கள், இதை ஒட்டிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா என்ன பண்ணுங்கள், இதை அழுத்தி விட்டுருங்க. நீங்கள் இதை ஒட்டும் போதே நல்லா செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இழுத்து இது பிரியாத மாதிரி என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஒட்டிடுங்க. இது 4 to 6 டேஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ஒட்டியிருக்கணும். கொஞ்சம் தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 6 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்கள் கால்லையே நல்லா ஒட்டிகிட்ருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இது பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு 4 யூனிட்ஸில் நம்ம 1 யூஸ் பண்ணிட்டோம், ரிமைனிங் 3 இருக்குது. நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொன்று எடுத்து நான் சொன்ன மாதிரியே காலை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அகெயின் எந்த இடத்துலேருந்து ரிமூவ் ஆச்சோ அதே இடத்துல கரெக்டாக அந்த ஆணிக்காலோட அந்த ரவுண்டில் வந்துட்டு பதிகிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பி நாம் ஒட்டிக்கலாம். ஸோ ரிமைனிங் இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க, லேட்டர் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒட்டியாச்சு, 4 to 6 டேஸ் வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம், நமக்கான ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்களா, 4 டேஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், முன்னாடி எவ்வளோ பள்ளமாக இருந்தது, இப்போ அந்த ஆணி கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நார்மலைஸ் ஆகிருக்கு. இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு ஒயிட்டாக வந்துட்டு ஆணிக்கால் வரும், சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பாக வந்துட்டு ஆணிக்கால் வரும். முன்ன விட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பாருங்கள், அந்த ஆணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப சிம்பிள், நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 நாள்லேருந்து 6 நாள் வரைக்கும் அப்படியே உங்கள் காலை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாவே போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா தனியாகவே வந்துட்டு வெளியே வந்துடும். ஸோ பாருங்கள், திருப்பவும் என்ன பண்ணுங்கள், இதை கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு இதை நல்லா என்ன பண்ணுங்கள், காட்டன் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே அந்த கான் கேப்ஸை வந்துட்டு இது மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒட்ட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த கான் கேப்ஸை கரெக்டாக அதோட பொசிஷனில் ஒட்டிடலாம். இது வந்து 4 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நான் அகெயின் 2வது தடவை இதை வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு ஒட்டுறேன். ஸோ உங்களுக்கு 6 டேஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் 6 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இதை ரீசேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து கேப் வந்து அந்த ஆணி இருக்கிற அந்த பொசிஷனில் படுற மாதிரி வச்சுட்டு இதை ஒட்டிடுங்க. அகெயின் வந்துட்டு ஒரு 4 to 6 டேஸ் வந்துட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் தண்ணியில் படாமல் இதை கேரிங்காக எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆணி கால் வந்துட்டு உங்களோட அந்த இடத்துல இருந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 4 டேஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பள்ளம் இருந்துச்சு இல்லையா அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆணி கால் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா தனியாக வந்துட்டு அந்த ஆணி வந்து ரிமூவ் ஆயிருக்கும். இது ஒட்டும் போது உங்களுக்கு பெரிய பெயினிங்லாம் இருக்காது, ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அகெயின் வந்துட்டு ஒரு 6 days ஆயிடுச்சு. முன்னாடி ஒரு 4 days அப்புறம் நம்ம திரும்பி என்ன பண்ணோம்னா அந்த கார்ன் கேப்பை அதில் வந்து பேஸ்ட் பண்ணோம். இப்போ ஒரு 6 days கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அந்த ஆணி வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துருச்சு. அந்த ரவுண்ட் ஷேப் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியும், அதுதான் வந்துட்டு ஆணி. சில பேருக்கு இது கருப்பாகவும் வரும், சில பேருக்கு வந்துட்டு ஒயிட் கலராகவும் வரும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ரிமூவ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு பெயினிங் இருக்குன்றதுனால வேறு ஏதாவது ஆசிட் மாதிரியான சொல்யூஷன்ஸ் நிறைய கடையில் விற்குது, தயவு செஞ்சு அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, அது ரொம்ப பெயினிங்காக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான வே. ஒரு 4 to 6 days பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கார்ன் கேப்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. என்றும் இணைந்திருங்கள் அன்புடன்.